ஹே கைஸ், இந்தியாவோட பிரதமர் நரேந்திர மோடி சீனாவோட பிரசிடெண்டான ஜி ஜின்பிங்கை மீட் பண்ணுறப்ப ரெண்டு பேரும் ஏன் மகாபலிபுரத்தை லொக்கேஷனாக சூஸ் பண்ணாங்க? இந்த சந்தேகம் எனக்கு மட்டும் இல்லை, உங்கள்லேயும் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். இந்த மீட்டிங் நடந்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. மகாபலிபுரம் ரொம்ப பழமையான ஒரு இடம். இந்த ரெண்டு பெரிய தலைவர்களோட சந்திப்பு அந்த ஏரியாவில் ஒரு பெரிய பரபரப்பையே உருவாக்குச்சு. அவங்க ஏன் இந்த இடத்துல மீட் பண்ணாங்க? ஏன்னா நமக்கும் சீனாவுக்கும் நடுவில் இருக்கிற வரலாற்று தொடர்பு கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு மேலேயே போகுது. மகாபலிபுரத்தை சுற்றி இருக்கிற ஏரியாவை ஒரு காலத்தில் பல்லவர்கள் தான் ஆட்சி பண்ணியிருந்திருக்காங்க. வாங்க, பல்லவர்களால் கட்டப்பட்ட திரு பரமேஸ்வர விண்ணகரம் அப்படின்ற இந்த கோவிலை பார்க்கலாம். இங்கே இருக்கிற செவுத்தில் 1000கணக்கான ஹிந்து கடவுள்களும் மனுஷங்களும் நிறைஞ்சிருக்காங்க. ஆனால் இங்கே ரொம்ப விசித்திரமான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். ஒரு சீனாக்காரருடைய உருவம். இவர் கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக இருந்திருக்கணும். ஏன்னா இவரோட சிற்பத்தை ரொம்ப பெருசாகவே செதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு பக்கத்தில் நிறைய அசிஸ்டன்ஸ் இருக்க மாதிரியும் இங்கே காட்டியிருக்காங்க. இவரை உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. இவரோட மீசை பார்த்தீங்கன்னா தொங்கிக்கிட்டு, அதாவது கீழே பார்த்துட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவரோட தாடி குட்டியாக மெலிசாக இருக்குது. இவர் சைனீஸ் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இது எல்லாமே பர்ஃபெக்டான அம்சங்கள் தான். இவர் யார், எதுக்காக இவரை இந்த பழங்காலத்து கோவிலில் செதுக்கி வச்சுருக்காங்க? இவர் ஒரு சைனீஸ் டிராவலர். இவர் பேர் ஃபாஹான். இந்தியாவில் இவரை ஃபாஹைன் அப்படின்னும் நாம் சொல்கிறோம். இவர் கிபி 460ல் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. அப்படின்னா கிட்டத்தட்ட 1600 வருஷத்துக்கு முன்னாடியே இவர் இங்கே வந்திருக்காரு. இந்த ஹிஸ்டாரிக்கலான சிற்பத்தையும் அதே மகாபலிபுரம் ஏரியாவில், அதாவது காஞ்சிபுரத்தில் தான் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கோவிலும் பல்லவ ராஜ்யத்தை சேர்ந்த கோவில் தான். இந்தியாவுடைய தலைவரும் சீனாவுடைய தலைவரும் மீட் பண்ண இடம் இங்கேருந்து ஒரு 40 மைல் தூரம் கூட கிடையாது, அதை விட கம்மியாக தான் இருக்கும். ஃபாஹைன் தனியாக இங்கே வரல. ஏன்னா இதே கோவிலில் நிறைய மற்ற சீனாக்காரங்களோட சிற்பத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே ஒல்லியான ஒரு சைனாக்காரரோட உருவம் இருக்குது. இவருக்கு நல்ல நீளமான தாடியும் ஷார்ப்பான மீசை இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. அவரோட மூக்கு நல்லா கூர்மையாக ஷார்ப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சைனீஸ் வச்சிருக்கிற கொடை மாதிரியே இவரும் ஒரு கொடை வச்சிருக்காரு. இது எல்லாமே சைனீஸ் டிராவலர்ஸோட ஒரு ட்ரேட்மார்க் அப்படின்னே சொல்லலாம். இவர் ஒரு பெரிய ஹிந்து சாமியை பார்த்து கை காட்டுற மாதிரி இங்கே செதுக்கியிருக்காங்க. இது பார்க்கவே ரொம்ப மர்மமாக இருக்குல்ல, இது என்னவா இருக்கும்? ஆனால் 2 தலைவர்களும் எதுக்கு மகாபலிபுரத்தில் மீட் பண்ணாங்க அப்படின்றதுக்கு கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும். இதுதான் காரணம். மகாபலிபுரத்தை போதி தர்மர் பிறந்த இடமா நினைக்கிறாங்க. அவ்வளோ ஏன், போதி தர்மருடைய சிற்பம் கூட இங்கே செதுக்கப்பட்டிருக்கு. போதி தர்மர் ஒரு பல்லவ இளவரசர். அவரோட அரச வாழ்க்கையை தொடர்ந்துட்டு கிபி 400 இல்லை 500வது வருஷத்தில் சைனாவுக்கு போயிட்டார். இதில் ஆச்சரியம் என்னென்னா, தமிழரான போதி தர்மர் இங்கேருந்து சைனாவுக்கு போன இதே காலகட்டத்தில் தான் சைனாக்காரரான ஃபாஹைன் சைனாவிலிருந்து நம்ம நாட்டுக்கு வந்திருக்கார். போதி தர்மரை பற்றி சைனாவில் ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. ஷாவ்லின் குங்ஃபுவோட ஃபவுண்டர் போதி தர்மர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவர் ஒரு பெரிய தத்துவ ஞானி அப்படின்னு நினச்சி அவரை சாமியாகவே வணங்கிட்டும் இருக்காங்க. ஸோ இதில் யார் முதல்ல ட்ராவல் பண்ணாங்க? நம்ம தமிழர்கள் முதல்ல சைனாவுக்கு போனாங்களா, இல்லை அவங்களுக்கு முன்னாடியே சைனாக்காரங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்களா? நம்ம நாட்டுக்காரங்க தான் முதல்ல சைனாவுக்கு போன மாதிரி தெரியுது. அதுவும் முக்கியமாக புத்த மதத்தை அங்கே பரப்புறதுக்காக தான் நம்ம நாட்டிலேருந்து போயிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, புத்த மதம் முதல்ல நம்ம நாட்டில் தான் உருவாச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா புத்தர் பிறந்த இடம் நேபாள் தான். ஆனால் அந்த காலகட்டத்தில் நேபாள், இந்தியா எல்லாமே பாரத பிரதேசத்தோட ஒரு பகுதியாக தான் இருந்துச்சு. நம்ம நாட்டில் உருவான புத்த மதம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆசியாவில் இருக்கிற மற்ற நாடுகளுக்கும் பரவ ஆரம்பிச்சுது. இன்ஃபேக்ட் இப்போ புத்த மதம் இந்தியாவை விட சைனாவில் தான் ரொம்ப பாப்புலராக இருக்குது.
இந்தியாவில் இருக்கிற புத்திஸ்ட் மிஷனரிஸ் எல்லாம், அதாவது புத்த துறவிங்கெல்லாம், 2000 வருஷத்துக்கு முன்னாடியே புத்த மதத்தோட கொள்கைகளை பரப்புறதுக்காக சைனாவுக்கு போயிருக்காங்க. ஃபா ஹைனோ ஹுவான் ஸ்வாங்கோ இந்தியாவுக்கு வந்த முதல் சைனீஸ் டிராவலர்ஸ். அவங்க எதுக்காக வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கனாலே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அவங்க புத்த மதத்துடைய ஆரம்பங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்கே வந்தாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அவங்க ரெண்டு பேரும் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி சைனாவில் புத்த மதம் ரொம்ப நல்லாவே பரவி இருந்திருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். கிட்டத்தட்ட 1500 வருஷமாக இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடுவில் ஏகப்பட்ட ட்ரேட், அதாவது வர்த்தக பரிமாற்றம், ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே இருந்திருக்கு. பழங்காலத்து ஹிந்து கோவில்களில் நிறைய சைனீஸுடைய உருவங்களை, சிற்பங்களாக செதுக்கியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நாம் தமிழில் சொல்கிற சீனி அப்படின்ற வார்த்தை கூட ஒரிஜினலாக சீனாலேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. தஞ்சை பெரிய கோவில் மாதிரி கோவில்களில் மட்டும் சைனாக்காரங்களோட உருவத்தை பொறிக்கலை. 10வது நூற்றாண்டிலிருந்து இந்தியாவில் இருந்த ராஜாக்களுடைய அரண்மனைகளில் கூட ஏகப்பட்ட சைனீஸ் பொருட்கள் கிடச்சிருக்கு. இந்த மாதிரியான ஹிஸ்டாரிக்கல் ஆர்கியோலாஜிக்கல் ஆதாரங்களை எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கிற மகாபலிபுரம் ஏரியாவை சுற்றி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்தியாவுடைய தலைவரும் சைனாவுடைய தலைவரும் எதுக்காக மகாபலிபுரத்தில் மீட் பண்ணாங்க அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வரலாறு திரும்பவும் ரிப்பீட் ஆகுது. கடந்த 2000 வருஷம் மாதிரியே இதுக்கு அப்புறமும் 2 நாட்டுக்கும் நடுவில் ட்ரேட் அண்ட் காமர்ஸ், அதாவது வர்த்தக பரிமாற்றம் நிறைய நடக்கும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்கலாம். கடந்த காலம் மாதிரியே இன்னைக்கு வரைக்கும் சைனா இந்தியாவுடைய ஒரு பெரிய ட்ரேடிங் பார்ட்னராக தான் இருக்குது. இது கடந்த காலம் மட்டும் இல்லை, நிகழ்காலம் மட்டும் இல்லை, எதிர்காலத்திலையும் இது இப்படியே தொடரலாம். நான் பிரவீன் மோகன். இந்த வீடியோ வினோதமாக இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் இன்னும் 2 நாளில் இதை விட விசித்திரமான வீடியோ ஒன்று போட போகிறேன். அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் அமுக்கிடுங்க. இப்போதைக்கு நான் கிளம்புறேன். பாய்.